ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் டிலேட்ஃபுல்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் பேக். இந்த பேப்பர் பேக் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ஷாப்பிங் போகும்போது கொடுக்குற பேம்ப்ளெட்ஸை வச்சு கூட பண்ணலாம். நான் இந்த பேக்கை பேம்ப்ளெட்ஸ் அண்டு நியூஸ் பேப்பர் ரெண்டுத்தையும் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் பேக் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பேம்ப்ளெட் இல்லை பேப்பர், அதுக்கப்புறம் ஃபெவிகால், நைஃப், அப்புறமேட்டா ஹேண்டில் போடுறதுக்கு டேக். ஃபர்ஸ்ட் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட டாப்பில் மட்டும் ஒரு 1 இன்ச்சுக்கு நல்லா மடித்து விட்டுக்கலாம். கார்னரில் இருக்க ரெண்டு சைட்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டு நல்லா அதை மடித்து விட்டுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ண அந்த ரெண்டு எட்ஜையும் ஃபெவிகால் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது பேஸ்ட் பண்ண இடத்த ஒரு 2 to 3 மினிட்ஸ் ட்ரை பண்ண விடுங்க. நம்ம டாப்பில் 1 இன்ச்சுக்கு மடித்த இடத்துல தான் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக்கோட பாட்டம் ரெடி பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பாட்டமை ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைட்லேயும். ஃபெவிகால் போட்டு அந்த சைட்ஸ்லாமும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை காய விட்டுடுங்க கொஞ்ச நேரம். நம்ம இப்போது அடுத்து பேக்கோட பேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு திக்கான கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம பேக்கோட லென்த்தையும் வித்தையும் மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்க பேக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எல்லாம் கரெக்டாக ஸ்டிக்காக இருக்கான்றதை பார்த்துடலாம்.
சைட்ஸ்லாமும் நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கார்ட்போர்டில் நான் பேம்ப்ளெட்டையும் நல்லா மடித்து அதிலே பேஸ்ட் பண்ணிடுறேன். இது எதுக்குன்னா மெயினாக நம்ம பேக் வந்துட்டு வெயிட் தாங்கிறதுக்காக தான். ரெடி பண்ண பேஸை நம்ம பேக்ல செட் பண்ணிடலாம். இப்போ பேக்கோட டாப்ல நம்ம ஹோல் போடுறதுக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம ஹோல் போடுறதுக்கு காம்பஸ் இல்லை பஞ்சிங் மிஷின் இல்லைனா வந்துட்டு சிசர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்மளோட டேகை இன்சர்ட் பண்ணிட வேண்டியதுதான். கடைசியாக பேக்கோட சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மடிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே ப்ரொசீஜரில் நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் இதே மாதிரி பேக்ஸ்லாம் செய்யலாம். நம்ம பேப்பர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பேக் சைஸும் இருக்கும். இந்த பேக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.